கிளாஸ் வந்து 300 ml. நான் வந்து இந்த மாதிரி ஃபேன்சியாக கிளாஸ் போடுறேன், என்னோடய அளவு வந்து 300 ml. எல்லாரும் 200-250 ml கொடுப்பாங்க, நான் ஒரு ஆள் தான் 300 ml கொடுக்குறேன். நீங்கள் கேட்கல 300 ml கொடுக்குறேன் கட்டுப்படி ஆகுமான்றது. இதோட லாபம் ஐஸ் போட்டீங்கன்னா 250 ml குறையும். ஐஸ் இல்லைன்னா அந்த 300 ml நிற்கிறீங்களா? நான் கையை கழுவிட்டு எடுத்ததால அந்த ஐஸ் கூட எந்த குப்பையும் இருக்காது. டெய்லி அந்தாலும் நான் ஐஸ் பெட்டி நான் விளக்கிடுவேன். இந்த கரண்டி சில்வர் கரண்டி தான், ஒரு சிலர் தான் அலுமினிய கரண்டி மரத்தில் தான் உடம்பாங்க. நான் பியூர் சில்வர் எவர் சில்வர் கரண்டியில் தான் ஐஸ் உடைக்கிறேன். இது வந்து சுத்தமாக இருக்கும். ஐஸ் எல்லாமே கொடுக்கலாம், அதுவும் ஒரு டேஸ்ட் தான். நான் ஐஸ் குடித்தா கொஞ்சம் ஸ்வீட் குறையும்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். இவ்வளோதாங்க ஐஸ் போடணும். இப்போ நம்ம இருக்கோம், இப்போ ரெண்டு ஜூஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து தோலை கழுவிட்டு போட்ட ஜூஸ். இது பாருங்க நிறையா இருக்கும். இதை வந்து தோலை சீவிட்டு போட்டது, ரெண்டு வித்தியாசம் பாருங்க. இது வந்து வெறுமனே தண்ணி ஊற்றி கழுவுன ஜூஸு. இது வந்து தோலை வந்து சீவிட்டு, அதாவது பீலிங் பண்ண ஜூஸ். ரெண்டுக்கும் கலர் பாருங்க வித்தியாசம். நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே முத முத உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, தோலை நல்லா நீட்டாக சீவனை பார்த்தீங்கன்னா, கட்டியில் விட்டு நாலு கட்டியில் அது சீவனத்தோட கலர். இதை வந்து கழுவுனதோட கலர், தோலை வந்து அந்த ப்ரெஷ் போட்டு கழுவி கலர். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், இது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா கரும்பு ஜூஸை பொறுத்தவரைக்கும் குளிஞ்சாலும் 10 நிமிஷம் தான் அது கலர் மாறும். ஆனால் இந்த கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது. தோலை கழுவுனதுக்கு உண்டான வித்தியாசமும் இதுவும் தெரியும். ஆனால் டேஸ்ட் ஒன்றை தான் இருக்கும். ஆனால் இது என்னோட அனுபவத்தில் இது கொஞ்சம் சுகாதாரம். சீவி போடுறதோட கழுவி போடுறது சுகாதாரம், பச்சை வாசம். இப்போ நீங்கள் இப்போ நம்ம கரும்பு ஜூஸ் எப்படி போடுறதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதோட விளக்கம் கூட நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டேன், வியாபாரம் எப்படி பண்ணுறாங்க. சரி, இப்போ அந்த கரும்பு ஜூஸை நம்ம ஏன் குடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த கரும்பு ஜூஸோட சிறப்பு என்னன்னா, இன்றைக்கி ஒரு 30 வயசுக்கு மேலே போயிட்டா நிறைய பேத்துக்கு ஜீரண சக்தி குறையும். அதாவது மலச்சிக்கல் வரும், வாய் துர்நாற்றம் வரும், பல் பிரச்சனை வரும், செரிமான மண்டலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இன்றைக்கெலாம் நிறைய சாப்பிட்றாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரியாணிங்கிறத தவிர்க்க முடியாத ஆகிடுச்சு. அசையும் அதிகமாக விரும்புகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு ஒரு நல்ல மருந்து மாத்திரை எதுனா அந்த கருப்பு சுற்றி வச்சுருவாங்க. இதை வந்து நான் அனுபவத்துமோ உடம்புக்கு எதுனா எனக்கு ஞாயிற்றுக்கிழமைனா வாய்ப்பாருங்க. அதாவது இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்களா, அவங்க தான் எனக்கு அதிக கஷ்டம். அவங்க இதை அதிகமாக விஷயம் தெரிஞ்சு வந்து குடிப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் கம்பல்சரி அசைவம் தான் நீங்கள் சாப்பாங்க. அவங்க என் கடையை தேடி நிறைய பேர் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 மாதம் விளைஞ்சி தரும்போது தான் நம்ம ஜூஸ் போடணும். அதுதான் நல்லா சுவையாக இருக்கும். இந்த கரும்பில் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இஞ்சி எலுமிச்சி சேர்க்கலாம், துளசி சேர்க்கலாம், கத்தாழை சேர்க்கலாம், பைனாப்பிள் அதாவது அன்னாசி கரும்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுவும் சேர்க்கலாம். சரிங்க, இப்போ அந்த கரும்பு சாறு வந்து சுகர் உள்ளவங்க குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு சுகர் இருக்குது, நான் எப்படி கரும்பு சாறு குடிக்க முடியும் அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வி தாங்க. கரும்பு சாறு குடிக்கிறதுனால சுகர் கண்டிப்பாக ஏறாது. அதை நான் எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ஒரு சுகர் பேஷண்ட். என்னோடய சர்க்கரை அளவு அளந்து பார்க்குறப்ப ஒரு 250 மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. நான் இன்சுலின் போட்டாலும் சரி, மாத்திரை போட்டாலும் சரி, என்னோடய சர்க்கரை அளவு 250-300 இருக்குது. நான் ஆனால் சுகர் பேஷண்ட்டு, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கரும்பு சாறு நான் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, 250 இருந்தால் 250 உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு 280-300 காட்டும். ஆனால் சர்க்கரை ஏறும். ஆனால் 4 மணி நேரம் கழித்து நம்ம இந்த கரும்பு சாறு குடித்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த குடித்த கரும்பு சாறு நம்மளுக்கு சிறுநீர் அதாவது யூரினாக வெளியே வந்துருச்சுன்னா மறுபடியும் அந்த 290 நீங்கள் அந்த சுகர் வந்து இதனால் ஏறாது. குடித்து 1 மணி நேரத்தில் ஏறும். 4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா அந்த 250 ஏறும். இதனால் சுகர் ஏறாது. இதுதான் விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு பலாப்பழமோ வாழைப்பழமோ சப்போட்டா பழமோ நீங்கள் சாப்பிட்டு 250 300-350 காட்டுங்க. ஆனால் அதை நீங்கள் குறைக்கிறதுக்கு இன்சுலின் ஊசி கூட போடணும், மாத்திரை கொஞ்சம் சேர்த்து போடணும், கொஞ்சம் தலை சுத்தலாம் வரும். ஆனால் கரும்பு சாறால் உங்களுக்கு சுகர் ஏறாது. ஏறும், ஆனால் 4 மணி நேரத்தில் நம்ம குடித்த சாறு யூரினாக போயிடுச்சுன்னா அது இறங்கிடும். நீங்கள் கேட்கலாம், உடனே நீ எப்படி டாக்டராக உடனே எப்படிலாம் தெரியும். இது எங்கள் அம்மாவுக்கு நான் அனுபவம் குடும்பம் காட்டேன். எங்கள் அம்மா வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் சுகர் பேஷண்ட்டு. நானே இந்த குளுக்கோஸ் மீட்டரை வச்சு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், எங்கள் அம்மா அதிகமாக கரும்பு சாறு குடிப்பாங்க. நான் பசங்க தான் பிஸ்னஸ் பண்ணுவேன். இந்த குளுக்கோஸ் மீட்டரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணுவேன்.
மணி நேரம் கழிச்சு எடுத்தா அந்த 350 ரூபாய் நிற்கிங்க. இதுதாங்க அனுபவபூர்வமாக உண்மை. முடிஞ்ச நீங்களும் ஒரு சோதனை மாதிரி பண்ணிட்டு எனக்கு அந்த இதை சொல்லுங்க, உங்களோட அந்த ரிப்போர்ட்டை எனக்கு சொல்லுங்க. நீங்க டாக்டரையும் கேட்டு பாருங்க. உண்மை இதுதாங்க, கரும்பு சாறால சக்கரை கண்டிப்பாக ஏறாதுங்க. இன்னொன்று, இப்போ நம்ம கரும்பு சாறோட சிவப்பு, அப்புறம் இன்னொன்று சில பார்த்தீங்கன்னா அந்த பல்லில் ஈரமில்லாத ரத்தம்லாம் வடியுங்க, அது சொத்தாக இருக்கும். அவங்களாம் அவசியம் இருப்பீங்க. இதை குடிச்சிட்டு ஒருத்தவங்களை தண்ணி மட்டும் குடிச்சு கொப்பிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த பல் சம்மந்தப்பட்ட வியாதி கூட இருந்ததுன்னா இது என்னோடய கஷ்டமாக இருக்குது, என்னோடய வாடிக்கையாளரே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு ஜூஸோட பிஸ்னஸ், இதோட லாபம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரும்பு ஜூஸில் லாபம் இருக்குதுங்க, இல்லைன்னா மறுக்க முடியாதுங்க. எப்போ லாபம் இருக்குதுன்னா கோடைக்காலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, மாசி பங்குனி சித்திரை வைகாசி இந்த 4 மாதம் தாங்க எனக்கு அதிகப்படியான வருவாய் வரும், லாபங்கிறது அப்போ தான் வருங்க. மாசி பங்குனி சித்திரை வைகாசி என்னோடய ஏரியாவுக்கு, இப்போ நான் வந்து தாத்தையங்கார்பட்டைன்னு ஒரு ஊருங்க, அதில் செவந்தாம்பட்டின்னு ஒரு கிராமம், முசிறி தாலுக்கா திருச்சி மாவட்டம். என் இடத்து அதாவது இந்த கரும்பு ஜூஸ் வந்து இடத்துக்கு இடம் வியாபாரம் மாறுபடும். ஒரு சிலர் மெயினான கைகாசி வைப்பாங்க, வருஷம் 365 நாளும் அதிகப்படியான வியாபாரம் வரும். அவங்க மழை காலத்தில் கூட 2000 ரூபாய்க்கு ஓட்டிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மழை காலம், இப்போ நான் வந்து புரட்டாசி மாதத்தில் நான் இப்போ உங்களுக்கு இதில் பேட்டி கொடுக்குறேன். எனக்கு மழை காலத்தில் அதிகபட்சம் ஒரு 300 ரூபா தான் வருது. இதே மாசி பங்குனி சித்திரையில் 3000 ரூபாய்க்கு எனக்கு ஓடுது. சரி, இந்த கரும்பு எவ்வளவுக்கு வாங்குறீங்க, எவ்வளோ லாபம்னு நீங்கள் இப்போ கேட்க வரீங்க. இந்த கரும்பு என்னோடய தோட்டத்தில் வியாபாரிங்கிட்ட நான் வாங்குகிற விலை வந்து 4.80 ரூபாய் போன வருஷம் வரைக்கும், இந்த ஆண்டு வந்து 5.60 ரூபா இன்றைக்கி. இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, ஏற்றுக்கூடி இறக்கக்கூடி தனி, எனக்கு எப்படி வச்சாலும் 6 ரூபா 6.5 ரூபா வந்துருங்க நம்ம இடத்துக்கு வர்றப்போ. மொத்தமாக வாங்குறப்ப இந்த ரேட்டு, சில்லறை வியாபாரிங்க 8 ரூபான்னு அவங்க இடத்துக்கு ஒன்றாக போடுறாங்க. நான் கரும்பு மொத்தமாக நான் அதிகமாக வாங்குறதுனால எனக்கு கரும்பு தான் பேர் வாங்கி தந்தது வியாபாரத்தில். அதனால நான் குறைஞ்சது ஒரு டன்னு கம்மி இல்லாமல் தான் நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு இதோட அடக்கம் வந்து 6.5 ரூபா வந்துருங்க நம்ம இடத்துக்கு வர்றப்போ. நான் கரும்பு சில்லற கடைகளுக்கு நான் கொடுக்குறேன், அது வந்து 7 ரூபான்னு கொடுக்குறேங்க. எனக்கு ஒரு கிலோவுக்கு 75 பைசா லாபம் வரும். சமயத்துக்கு வந்து 2 டன்னாக எடுக்கிறப்ப அதே வாடகை தான், எனக்கு 1.5 ரூபாயும் லாபம் வரும். 1 டன்னு எடுத்தாலும் அதே 1500 ரூபா தான் வாடகை, 2 டன்னு எடுத்தாலும் அதே 1500 ரூபா தான் வாடகை. ஏற்றுக்கூடி இறக்கக்கூடி ஒரு 100 200 முன்ன பண்ண வரும். ஒரு கிலோவுக்கு எனக்கு 1.5 ரூபா கிடைக்கும். 1 டன்னு எடுக்கிறப்ப 75 பைசா, அது எப்படின்னா கரும்பு லோடை இறக்கி ஒரு 2 நாள் 3 நாள் விற்கிறப்ப தான் அந்த லாபம். கரும்பு லோடு இறக்கி 1 வாரம் கழிச்சு நான் விற்கிறப்ப இந்த கரும்போட இடம் கொஞ்சம் கொஞ்சமாக 4 நாள் குறையும். அப்போ எனக்கு லாபம் வந்து 30 பைசா 20 பைசா கூட வரும். அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கிறதுல, ஆனால் ஜூஸ் போடுறேன். இப்போ 1 கிலோ கரும்புக்கு 1 கிலோங்கிறது 1000 கிராம், 2 டம்ளர் ஜூஸ் வருங்க. கரும்பு வெட்டி இன்னைக்கு கரும்பு வெட்டி நாளைக்கு 4 அன்னைக்கு பார்த்தா 2 டம்ளர் ஜூஸ் வரும், 250 ml. ஏன் 600 ml கூட ஒரு ஒரு வயலை பொறுத்து காட்டை பொறுத்து வித்தியாசம் வருது. ஒரு சில காட்டில் நல்லா தண்ணி பாய்ச்சிருப்பாங்க, ஒரு சில காட்டில் கொஞ்சம் குறைவான தண்ணி பாய்ச்சிருப்பாங்க. நல்லா தண்ணி பாய்ஞ்ச காட்டில் 600 ml கூட ஒரு 1 கிலோவுக்கு கரும்பு, அதாவது 2 தடவை புளிகிறோம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறைய பாய்ச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பாசன வசதி கம்மியாக இருக்கும். அது வந்து 400 450 தான் வரும். அதே 1 கிலோ கரும்புக்கு 400 450, அதில் நம்மளுக்கு லாபம் வரும். இப்போ எனக்கு வந்து 1 கிலோ கரும்பு வந்து 6.5 ரூபா வரும்னு நான் சொல்கிறேன். ஒரு டம்ளர் ஜூஸை வந்து நான் 15 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேங்க. அப்போ என்னாச்சுங்க, 1 டம்ளர் ஜூஸ் விற்ற 1 கிலோ கரும்புக்கு நான் வந்து 30 ரூபா எனக்கு செலவாகுது, 30 ரூபா எனக்கு வருமானம் வருது. ஆனால் நான் என்னோடய கரும்போட காஸ்ட் வந்து 6.5 ரூபா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 6 ரூபாயே வச்சிங்களே, இஞ்சி எலுமிச்சை இதெல்லாம் ஒரு 1 ரூபா போயிடுது, 7 ரூபா. கரண்ட் செலவு லேபர் சார்ஜ் 1 ரூபா போயிடுது, 8 ரூபா. அப்புறம் மற்றபடி இந்த கரும்பு ஸ்டார்ட் பண்ணுறதுனால வதங்கிறது இதெல்லாம் போக ரவுண்டாக எனக்கு 10 ரூபா செலவானாதான் 1 கிலோ கரும்புல எனக்கு 20 ரூபா மீதி இருக்குது, 10 ரூபா தான் செலவாகும். 1 கிலோ கரும்புல நல்லா கேட்டுங்க, 1 கிலோ கரும்புல 2 டம்ளர் சாறு வரும், நான் 15 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். 1 டம்ளர் சாறு வந்து நான் 15 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஆனால் அதில் எனக்கு வந்து 1 கிலோ கரும்புல 2 டம்ளர் ஜூஸ் வரும், 30 ரூபாய்க்கு விற்கிறேன். 10 ரூபா செலவு பண்ணாலும் 20 ரூபா லாபம் இருக்குது. இது வந்து எப்போன்னா கரும்பு நம்ம லோடு இறக்கி ஒரு 3 நாள் 4 நாள் தான் இந்த லாபம் வரும். நம்ம அந்த ஒரு கரும்பை இறக்கி 1 வாரத்துக்கு மேலே ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ இதுலேயும் சாறு குறையும், அந்த லாபம் குறையும். அப்படிங்கிறப்ப 1 டம்ளருக்கு 10 ரூபா செலவானாலும் 10 ரூபா தான் நிற்கும். இதுதான் அந்த கரும்பு ஜூஸோட வியாபாரத்தோட தந்திரம். இப்போ மாசி பங்குனி சித்திரையில் எனக்கு கரும்பு நிறையா வருங்க. இன்னொன்று, அந்த நேரத்தில் கரும்போட ரேட்டும் அதிகமாக தான் கொடுத்துறாங்க. இப்போ இன்றைக்கு 6.5 ரூபா
வந்தப்போ அன்றைக்கி 7-8 ரூபா கூட ஒரு டன்னுக்கு 1000 ரூபா வியாபாரிங்க சேர்த்து தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களால கருப்பு வெயில் நேரத்தில் ஆள் பற்றாக்குறை, வெயில் ஆளுங்க வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்களே கிலோ 1 ரூபா அந்த அளவுக்கு சேர்த்து வைப்பாங்க. அன்றைக்கி அப்போ ரேட்டு அதிகமாக தான் வரும். இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சி தான் கிடைக்கும். இதுதாங்க கரும்பு ஜூஸோட வியாபாரிங்க தெரிஞ்ச கரும்பு ஜூஸ் நீங்கள் வைக்க கடை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட லாபம் இது தாங்க. ஒரு கிலோவுக்கு 10 ரூபா செலவானாலும் 5 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 20 ரூபா உங்களுக்கு லாபம் இருக்கும். ஒரு கிலோ கரும்பு நல்லா கேட்டுங்க, ஒரு கிலோ கரும்போட ரேட்டு 6500 ரூபா 6000 ரூபா 7 ரூபாயே வச்சுட்டா கூட செலவு, கரண்ட் செலவு, இந்த சிலர் ஜென்ரேட்டரில் ஓடுறாங்க சீமெண்ணா, இஞ்சி எலுமிச்சு, ஆள் போக்குவரத்து, இந்த சீவர செலவு இதெல்லாம் போனோம். 10 ரூபா தான் ஒரு கிலோ கரும்புக்கு 10 ரூபா செலவாகும். மீதி அந்த 10 ரூபா செலவானாலும் 2 டம்ளர் ஜூஸ் எடுக்கலாம், 20 ரூபா மீதி நிற்கும். 10 ரூபா செலவானாலும் 10 ரூபா நிற்குங்க. இதுதாங்க இந்த கரும்பு ஜூஸோட லாபம் நிறவனா இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கீங்க. இன்னொன்று, இந்த கரும்பு ஜூஸ் நீங்கள் ஏன் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த உடல் நலங்கிறது வேற விஷயம் இருக்கலாம். கரும்பு ஜூஸ் போடுறவங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்க, காரில் போகிறவங்களாகட்டும் பைக்கில் போகிறவங்களாகட்டும் நல்லா பாருங்கள், ரோட்டு வரப்போ தான் வச்சுருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப வந்து ஏழை, ரொம்ப பூரான ஒரு என்ன முதல் கொண்ட காருக்கு நான் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப இல்லாதவங்க தான் அந்த சீசனை போய் சம்பாதிப்பாங்க, அதை வச்சு தான் அவங்க குடும்பத்தை நடத்தணும், அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு, அவங்க வைத்திய செலவு எல்லாம். நீங்கள் அவங்கள வாழ வைக்கிறாங்க பொறுத்தில் ஒரு நல்ல விவசாயி கரும்புக்கு மட்டும் நீங்கள் மில்லுக்கு அனுப்புகிறப்போ ஒரு நல்ல விவசாயி கஷ்டப்படுத்து அவன் கரும்பு சூஸ்காரன் அனுப்புறோம், அவனை நீங்கள் வாழ வைக்கிறீங்க. ஒரு விவசாயி வாழ வைக்கிறீங்க, ஒரு தொழிலாளி கரும்பு வட்ட ஒரு தொழிலாளியை வாழ வைக்கிறீங்க, அங்கேருந்து லாரிக்காரங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் வாழ வைக்கிறீங்க, அடுத்து அந்த ஜூஸ் கடைக்காரங்களையும் நீங்கள் வாழ வைக்கிறேன், 4 குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கிறீங்க. இது வந்து நம்ம இந்திய தற்சார்புள்ள, நீங்கள் இந்த நம்ம இந்தியாக்கார நம்ம நாட்டுக்குள்ளே உள்ள ஒரு பொருளாதாரத்தை குடும்பத்தை நீங்கள் உயர்த்துறீங்க. அதுக்காக நான் மற்றதை வேணாம் சொல்ல கரும்பு சேர அருந்துங்க, துணிஞ்சு நம்பி குடிக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் கடையில் போட்டு கொடுத்தா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் அதை கேளுங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். விளக்கமாக கரும்புச்சாரை பற்றி உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க, இதுவரை யாரும் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்ததில்லை, ரொம்ப அருமை. இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். இந்த விளக்கத்தை கொடுத்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.